பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது? சம்பாதிக்கின்ற உரிமை, சொத்தை வைத்துக் கொள்கின்ற உரிமை, அதை யாருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு உண்டு? பெண்ணுக்கு உண்டு. ஒரு பெண் தன் இரத்த உறவுகளை, தன் சொந்தங்களை, தன் பந்தங்களை, தன் தாய் தந்தையை, தனது இன்னொரு கணவனுடைய பிள்ளைகளை கவனிப்பதற்கெல்லாம் தன் கணவனிடத்தில் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் அவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணுமே தவிர, அது குடும்ப வாழ்க்கைக்காக இல்ல, அதை எனக்கு தவிர்த்து கொள்ளலாண்டா இன்னொரு உரிமைக்கு டைவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம், என்ன செய்யலாம், டைவோர்ஸ் கேட்டுட்டு போகலாம். ஆனால் அதை விரும்ப மாட்டாங்களே, அதனால் அந்த எல்லைக்குள் நான் என்ன சொல்றேன்டா, அவ்வளவு உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு நாள் ரசூலாங்க பெண்களுக்கு நீங்க தர்மம் செய்ய அப்படி என்று நீங்க கணவனை நிராகரிக்க அந்த உரை நிகழ்த்துறாங்களே, அந்த உரை நிகழ்த்தி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு மசூத்ர மனைவி வீட்டுக்கு போய் நகையெல்லாம் எடுத்து தர்மம் செய்யறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மசூத்துக்கு இன்னும் மனைவி மூலம் பிள்ளைகளும் இருக்குது. அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாரு, இந்த சொத்துக்களை நீங்க தர்மம் செய்யறதுக்கு என்ற பிள்ளைகள் நானும் மிச்சம் தகுதி என்றாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, சொத்துக்கு இன்றைக்கு நம்ம கூட அந்த உரிமையை வழங்கிக்கிறோமா? எவ்வளவு நகை போட்டிருந்தாலும் சந்தோஷமா பேசாம இருக்கிறான். ஏன், ஒரு வருஷத்துல ரெண்டு பேரும் பொதுவாக்கி விட்டு நகையை வித்து விடுறான். நகையை வித்துட்டு கணவன் மனைவி ஒன்றுக்குள்ள உண்டுன்றான். கணவன் மனைவி ஒன்றுக்குள்ள உண்டுன்னா ஏன் தலாக் பண்றீங்க? அதுக்கப்புறம் அந்த பெண் சண்டை, ஏன்டா இவ்வளவு நகை நடந்துச்சு? இஸ்லாமிய சட்டப்படி வாழ்ந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை என்ன செஞ்சிக்காது, வந்திருக்காது. உங்களது உங்களது தான், எனது எனது தான் என்று வாழ்ந்திருந்தா அந்த சிக்கல் என்ன செய்யாது, வராது. ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன, ரெண்டாவது நேரத்தில் இது சிக்கலா போயிருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர, அவ கணவன் அப்படி சொன்ன உடனே, நான் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்டுட்டு வரேன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்டு விட்டு வருகிறேன், நான் ஹஸ்பண்ட் ஆகிக்கிற அல்லாஹ்வுடைய தூதரத்தை கேட்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிற வந்த உரிமை அந்த ஆண்களுக்கு இருக்கவில்லை. அமைதியாகிறான். நேரம் மனைவி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு. அங்கே போனா ஒரு பெண் வந்திக்கிறான், அவங்களுக்கும் சேம் பிரச்சனை. அவங்களுக்கும் அவங்களும் ரசூல்லாங்கிட்ட வந்திக்கிறாங்க கேள்வி கேட்கறதுக்கு, கணவனுக்கு கொடுக்கலாமா பிள்ளைக்கு கொடுக்கலாமான்ட்டு. தந்த ஜகாத்தை கணவனுக்கு பிள்ளை கொடுக்கலாமா, இவங்களும் அதுக்கு தான் வந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிலால் ரவங்க வாராங்க. ஜைனப் ஜைனப் அதாவது அந்த அப்துல் ரஹ்மான் மசூத் மனைவியோட பேர் ஜைனப் சொல்கிறாங்க, இந்த தேவையை சொல்கிறாங்க. என்ன யார் வந்தேன்னு சொல்ல வேணான்றாங்க, யார் இந்த கேள்வியை கேட்டேன்ட்டு சொல்ல வேண்டாம்ன்றான். கேள்வி கேட்குற டைமில் ஏன்ற அளவுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸை சொல்லாமல் கேட்க பார்க்கணும், அதான் நல்லது. இது சும்மா டீட்டெயில், ஏன் கணவன் இப்படி நடந்துட்டார், ஏன் உங்களோட கணவனை காட்டுறீங்க, ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே, அப்படி சொல்லாமல் டைரெக்ட்லி காட்டி விடுறது. இவருக்கு ஏற்கனவே அவருக்கு இவருக்கு பகமேரிக்கும், அவன் அப்படி செஞ்சுட்டு தான் இருப்பான்னு இவனு நினைக்கிறேன், பத்துவா அப்படி மாறிடும். அதனால ஜென்ரலாக என்ன செய்யணும், ஒரு கேள்வியை கேட்கணும், தாக்கத்தை ஏற்படுத்தாமல். அப்போ பேரை சொல்ல வேணாம்ன்றாங்க. அங்கே போன ரசூலா கேட்குறாங்க கேள்வியை கேட்டுட்டு, யாருன்னு கேட்குறாங்க. ஜைனப்ன்றாங்க, பிலால் இருக்கலாம் மறைக்கிறதுக்கான ஐயோ ஜெயானி எந்த ஜைனப்னு கேட்குறாங்க. ரசூலாங்க எந்த ஜைனப்னு கேட்குறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் மனைவி ஜைனப்ன்றாங்க. யார், பிலால் ரதில்லாம் கேள்விக்கு சொல்கிறார். ரசூலாங்க பதில் சொல்கிறாங்கண்டா, தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது தர்மம் செய்யலாம், கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்ன்றாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சதக்கா இப்னு மசூத், இப்னு மசூத் உண்மையுரைத்தார், ஜவுஜுக்கி வ வலதுக்கி அஹக்கு மன் தசத்தக்து பிஹி அலைஹிம், நீங்கள் தர்மம் செய்வதற்கு உங்கள் கணவரும் அவரது அதாவது உங்களது பிள்ளைகளும் என்ன மிகவும் தகுதியானது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்றத நான் பார்க்குறோம். கேள்வி எந்த மெத்தடில் வந்திருந்தாலும், தனது பிள்ளைகளுக்கு உரிய தந்தையாக அவர் இருந்தாலும், பெண்ணுக்கு கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் செலவழிக்க வேண்டிய கடமை என்ன இல்லை. அதனால் யாருக்கு செலவழிக்க வேண்டிய கடமை இல்லையோ அவர்களுக்கு ஜகாத் என்ன செய்யலாம், அவங்க கொடுக்கலாம் என்ற செய்தி சொல்லுது. சுபஹானல்லாஹ், ஒரு பெண்மணி எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், இவர் அன்றாட கூலி தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, பேசாமல் இருக்கலாம், இவர் தான் கொண்டு வந்து கொடுக்கணும், ரொட்டியாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கணும். அவங்க தாராளமாக அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யலாம், தன் குடும்பத்துக்கு அங்கே இங்கெல்லாம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த பிள்ளையும் இல்லை. அதில் இவர் கோவப்பட்டார்னா, இவர் மார்க்கம் தெரியாதவர், மார்க்கம் விளக்கம் இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய இந்த ரைட்டை நீங்கள் உலக சட்டங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, நடைமுறைக்கே கொண்டு வர இயலாது உங்களுக்கு இஸ்லாத்தை தவிர. ஏன்னா அவனுக்கு மர்மை அச்சம் இருக்கு, நபிகளாரை கட்டுப்படணும் என்ற எண்ணம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குற நேரத்தில் பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகான ஒப்பந்தங்களை ரசூலுல்லாஹி உரிமைகளை வழங்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் குறைசி பெண்கள் அன்சார்கள் அன்சாரி பெண்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, சஹி முஸ்லீம்ல வருது, நியமன் நிசா உனிசாவுல் அன்சார், அன்சார் பெண்கள் பெண்களில் மிக சிறந்த பெண்கள், லம் யகுன் யம்னஹுன்னல் ஹயாஉ
ஐயத்தஃபக்கஹ்ன ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே விளக்கம் பெறுவதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமை என்ற பகுதி எடுத்தால் அது நிறைய பேசலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய உரிமைகள் தான் நிறைய பேசலாம். நபி அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை மாத்திரம் தான் நான் இங்கே செஞ்சுக்கிறேன், குறிப்பாக எடுத்தேன். எனவே இந்த அழகிய மார்க்கத்தை நம்ம பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் போறதால தான் பிரச்சனை. முன்னால யாரோட பேசுறேன்னு என்ன செய்யணும் தெரியணும், அவனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், மெசேஜ் எடுத்து வைக்கணும். எனவே இது முதல் இரண்டாவது தரப்பாருக்கு மிக பொருத்தமான செய்திகள் இந்த இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ்